ஓம் சாந்தி உணவு எப்படியோ குணமும் அப்படியே அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறு கதையை இப்போது பார்ப்போம் ஒரு நாட்டிலே ஒரு துறவி இருக்கின்றார் அந்த துறவிக்கோ அந்த நாட்டின் அரசனே சீடனாகவும் இருக்கின்றார் அந்த துறவி தினந்தோறும் அரசவைக்கு சென்று தன் அரசனுக்கு தன் சீடனுக்கு பாடங்களை கற்பித்து வருவது அவருடைய வழக்கமாக இருக்கின்றது ஒரு நாள் அவர் வழக்கம் போல தன்னுடைய அரசவைக்கு சென்று அரசனுக்கு பாடம் கற்பிக்கின்றார் அன்றோ சிறிது பாடம் அதிகமாக இருப்பதால் அரசனுக்கு பாடம் சொல்லி குடிப்பதற்குள் நேரமாகிவிடுகிறது உணவு சாப்பிட வேண்டிய நேரத்தையும் தாண்டிவிடுகிறது உடனே பசி அதிகமாகிவிட்டதால் அந்த துறவி நான் வீட்டிற்கு சென்று உணவறிந்துவிட்டு வருகிறேன் என்று அரசனிடம் கூறிவிட்ட அரசன் கூறுகிறார் துறவியே குருவே உங்களுக்கு இப்போது நேரமாகிவிட்டது அதனால் அரசவையிலே உங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கேயே சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார் அந்த துறவியோ ஆகா நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் வீட்டிற்குத்தான் சென்று சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் இருந்தாலும் என்ன செய்ய அரசரின் கட்டளையை மீற முடியாதல்லவா அந்த துறவியும் அன்று அங்கேயே அந்த விருந்து உபசரிப்புக்கு சம்மதிக்கிறார் உடனே அரசன் தடபுடலாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உடனே சென்று துறவியும் ஒரு கட்டு கட்டுகிறார் எப்போதும் இல்லாத அளவிற்கு விருந்து உபசரிக்கப்பட்ட அந்த உணவை பார்த்து மெய் மறந்து உணவை சரிவாரியாக நல்ல கட்டு கட்டு என்று கட்டிவிடுகிறார் உடனே அந்த அரசன் சொல்கிறார் துறவியே இங்கேயே ஓய்வு எடுங்கள் என்று அந்த அறையையும் துறவிக்கு கொடுக்கின்றார் உடனே அந்த அறையில் துறவி சென்று நல்ல ஓய்வு எடுக்கின்றார் அப்போது அரசன் கலட்டி வைத்திருந்த அந்த முத்து மாலை அவருடைய கண்ணில் படுகின்றது உடனே அந்த துறவி அந்த முத்து மாலையை எடுத்து தன்னுடைய வேட்டியிலே முடிந்து கொண்டு வீடு திரும்பி விடுகிறார் உடனே அன்று அந்த துறவிக்கு தூக்கமே வரவில்லை ஏனென்றால் என்ன என்றுமே இல்லாத அளவிற்கு இன்று ஒரு உணவு சாப்பிட்டது அதுமில்லாமல் அந்த முத்து மாலையை வேற எடுத்து வந்து விட்டார் இது மட்டுமல்ல இது அவருடைய தூக்கம் வராமைக்கு காரணமல்ல ஐயோ அந்த முத்து மாலையின் அருகே ஒரு வைரமாலை இருந்ததே அதை நாம் எடுக்காமல் வந்துவிட்டமே என்ற அந்த எண்ணம் அந்த துறவிக்கு தன் தூக்கமராமல் அவருக்கு அப்படி நினைத்துக்கொண்டே இருந்தார் உடனே அன்று அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போனது மறுநாள் அதாவது அரசவையிலே அரசன் முத்து மாலையை காணவில்லையே என்று அந்த அறைக்கு யாரெல்லாம் வந்தார்களோ அங்கு அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சௌகடி தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் இது நரகம் அதாவது சக்தி யுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்தில்தான் ஆத்மாவுடைய குணம் ரஜோ குணம் அதாவது சக்தி யுகத்தில் இருக்கும் பொழுது அங்கு அரசாட்சி தான் நடந்தது ஆனால் சதோ குணத்தில் ஆத்மா உடலை எடுத்து அங்கு அரசனாக அரசியாக ஆட்சி செய்தார்கள் அப்போது அங்கு தண்டனைகள் எதுவுமே கொடுக்கப்படுவதில்லை ஏனென்றால் அங்கு தவறே நடப்பதில்லை எல்லோரும் தூய்மையாக இருந்தார்கள் அரசனும் தூய்மையாக இருந்தார்கள் அதனால் இப்போது கலியுகத்திலோ துவாபர யுகத்திலோ அதாவது ரஜோகுணம் சதோகுணத்திலிருந்து ஆத்மா ரஜோகுணத்திற்கு வந்து விட்டது ரஜோகுணத்தின் ஆட்சியின் போது அந்த அரசன் அதாவது அந்த அற அவ அந்த அறைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கப்படுகிறது உடனே இங்கு அந்த துறவியோ அன்று அந்த சாப்பாட்டை ஜீரணிக்க முடியாமல் தன்னுடைய எண்ணமும் மிகவும் வேதனைக்குள்ளாகியது உடல்நிலை சரியில்லாமல் போய் என்றும் இல்லாத அளவிற்கு அந்த உணவை சாப்பிட்டதனால் உடல் ஒத்துக்கொள்ளவில்லை உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அப்போது உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த துறவி அரசவைக்கு சென்றார் அரசவனிடம் சென்று அரசனே அந்த முத்து மாலையை நான் தான் எடுத்தேன் என்று ஒப்புக்கொண்டார் உடனே அரசன் கூறினார் ஆஹா இல்லையே நீங்கள் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீர்களே குருவே துறவியே நீங்கள் எப்படி இதை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள் எவனோ எடுத்துவிட்டு உங்களிடம் வந்து காலில் விழுந்து இந்த இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியிருப்பார் நீங்களும் மனம் மகி மனம் இறங்கி அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்போது அந்த துறவி கூறுகின்றார் அரசனே நான் செய்தது ஒரு தவறுதான் திருட்டு ஆனால் நீங்கள் பொய் சொல்கின்றேன் என்று இரண்டாவது குற்றத்தையும் சுமற்றுகிறீர்களே என்று கூறுகின்றார் ஓகே இவர் துறவி ஒன்றும் பொய் சொல்ல மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட அரசன் ஆமாம் நீங்கள் எதற்காக அந்த முத்து மாலையை எடுக்க என்ற எண்ணம் எப்படி தோன்றியது ஏதோ ஒரு காரணம் இருக்குமே என்று குருவிடம் கேட்கிறார் அரசன் அந்த துறவிக்கு உண்மையை உணர்ந்து கொண்டு அவர் துறவி கூறுகின்றார் அரசனே நீங்கள் அன்று கொடுத்து அன்று கொடுத்த அந்த உணவுதான் என்னை அந்த முத்து மாலையை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது என்று கூறினார் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் எப்படிப்பட்ட உணவை உண்கின்றோமோ அப்படித்தான் நாம் ஆகின்றோம் அரசன் இருக்கிறார் என்றால் அதாவது மக்களுடைய வரி பணங்களிலே அதே போலத்தான் இந்த நாட்டை ஆள்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதாவது மக்களின் வரிப்பணத்திலே வாழ்கிறார்கள் அவர்களுடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கும் அதே போலத்தான் நாம் உண்கின்ற உணவை வைத்தே நம்முடைய நன்மை தீமை தீர்மானிக்கப்படுகின்றது நெருப்பிலே கையை வைத்துக்கொண்டு சுடுகிறதே சுடுகிறதே என்று சொன்னால் சுடாமல் என்ன செய்யும் அதனால்தான் இப்போது நாம் நிகழ்ச்சிக்கு வருவோம் அதாவது நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்துதான் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு ஜீரணிக்கப்படுகின்றது அதாவது எப்படி சாத்வீக உணவை நாம் உண்ண வேண்டுமோ அப்படி உண்டால்தான் நம்முடைய நிம்மதி இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் அதே போல நாம் கண்ட இடங்களிலும் சாப்பிடுவதால் அந்த உணவை யாரெல்லாம் சமைத்தார்களோ அவர்களுடைய எண்ணங்களும் அந்த உணவிலே இருக்கும் என்பதை யாருமே நினைப்பதில்லை அதுதான் உண்மை உணவை நாமே முடிந்த வரைக்கும் சமைத்து நாமே வீட்டிலே சாப்பிடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் பல்வேறு இடங்களில் நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அவர்களுடைய எண்ணமும் அந்த உணவிலே இருக்கும் அவர்கள் எந்த எண்ணத்திலே அந்த உணவை சமைக்கிறார்களோ அந்த எண்ணங்களும் அந்த உணவிலே இருக்கும் அதே போல இப்போதெல்லாம் அதாவது தூய்மையான உணவு என்று எதுவென்றே தெரியவில்லை பல வகையான உணவுகளை அதாவது மாமிச உணவுகளையெல்லாம் சாப்பிடுகிறார்கள் அந்த உயிர் இறக்கும் பொழுது எந்த எண்ணத்தில் துடிதுடித்து இறந்ததோ அந்த எண்ணம் முழுவதும் அந்த மாமிசத்திலே இருக்கும் அப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடுவதால் நம்முடைய எண்ணங்கள் மிகவும் சீர்கெடும் நம்முடைய எண்ணங்கள் பால்படும் அதனால் தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பீர்களாக நாமே முடிந்த வரைக்கும் தூய்மையான இருந்து உதாரணமாக இறைவனின் எண்ணத்திலிருந்து சமைக்க வேண்டும் இறைவனின் எண்ணத்திலிருந்து சமைக்கப்படும் உணவை நீங்கள் உண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தூய்மையே நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி